அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்ச ஒரு சில விஷயங்கள் தான் வரலாற்றையே மாத்தி இருக்கு அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. இந்த ஒரு உதாரணங்கள்ல தான் தற்போது சீமானுடைய அரசியல் வாழ்க்கை மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இது குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். திருச்சியில சீமான் நடத்தி இருக்கக்கூடிய இந்த மாவீரர் நாளுக்கு கிட்டத்தட்ட 50,000 மேற்பட்ட மக்கள் வந்திருக்காங்க அப்படின்றதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. நேற்று தினம் நடந்த இந்த நிகழ்வுக்கு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் அறிவிப்புலயே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் எல்லோருமே வரணும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இந்த மாவீரர் நாளுக்கு ஆதரவு தரணும்னு நினைக்கிற எந்த தமிழ் மக்கள் வேணாலும் அங்க வரலாம் அப்படின்றதா சீமான் அவர்கள் கொடுத்த அறிவிப்பாக இருந்துச்சு. அதன் பேர்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் எல்லோருமே வந்திருந்தாங்க. ஆனா இதுல யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் ஆதரவு கொடுக்கறதுக்கு அப்படின்னு நிறைய பொதுமக்கள் இருக்காங்க அப்படின்றதுதான். இது வரைக்கும் எந்த ஒரு தலைவனுக்குமே கிடைக்காத ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா எல்லா பொதுக்கூட்டங்கள் ஒரு கட்சியுடைய நிகழ்வுகள் அப்படின்னா அந்த இடத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு காசோ இல்ல கோட்டரோ கோழி பிரியாணியோ எதையாவது கொடுத்து மட்டுமே அந்த இடத்துல மக்களை சேர்த்துட்டு இருப்பாங்க. ஆனா சீமானுக்கு மட்டும்தான் ஏதோ ஒரு குடும்ப நிகழ்வு மாதிரி மக்கள் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல சீமான் பொதுக்கூட்டம் நடத்தினாலுமே இவங்களுடைய சொந்த செலவுல ஒரு காரோ வேனோ புக் பண்ணி அவங்களுடைய குடும்பமாக வந்து பாக்குறது அப்படின்றது உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சியையும் சீமானையும் ஒரு குடும்பத்துல ஒருத்தர தான் பாக்குறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவே இருக்கு. 2010 நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல பாத்தீங்கன்னா வெறும் 10 பொதுமக்கள் மட்டும் தான் இருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மைதான். ஆனா தற்போது இந்த ஒரு வரலாற்றையே மாத்தி தமிழ்நாட்டுல மூளை முடுக்கில் இருக்கிற மக்கள் எல்லோரையுமே தன்னுடைய பொதுக்கூட்டத்திற்கு வர வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுமையாக சீமான் மாறி இருக்காரு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம பிற அரசியல் தலைவர்களை ஒப்பிடும் போது நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும் மக்கள் எப்படி இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்றது இன்னமும் பாத்தீங்கன்னா பிற அரசியல்வாதிகளுக்கு புரியாத ஒரு விஷயமாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காசு கொடுத்து கூட கூட்ட முடியாத ஒரு கூட்டத்தை சீமானுடைய ஒற்றை வார்த்தைக்காக கேட்டு மக்கள் இவ்வளவு பேர் வராங்க அப்படின்றது பிற அரசியல்வாதிகளுக்கு பெரிதளவு வைத்தறிச்சல மூட்டுற காரியமாக தான் இருக்கும். இந்த திருச்சியில நடந்திருக்கக்கூடிய மாவீர நாளுக்கு கிட்டத்தட்ட 50,000 மேற்பட்ட மக்களும் 500 மேற்பட்ட காவலர்களும் எக்கச்சக்க வேனு பஸ் காரு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்டத்திற்காக வந்திருக்காங்க. இதற்கு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்னுடைய வார்த்தையை கேட்டு வந்த அனைத்து மக்களுக்குமே நன்றி, இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்த காவலர்களுக்கு நன்றி, எல்லோருமே பார்த்து கவனமாக உங்களுடைய வீட்டுக்கு போனோம் அப்படின்னு தன்னுடைய உரையை முடிச்சிருந்தாரு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒற்றை புள்ளியில ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இந்த அளவுக்கு பெரிய கடல் போல மாறி இருக்கிறது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.